Hello everyone, welcome back to my channel. In this video, we will see a makeup tutorial. Now, we are Diwali. So, Diwali special is a festive look. The look is very easy to say, but if you look at it, you can try it. It is a very festive special. It is a very festive special. It is a very glittery eyes look. So, let's go to the video. முதல்ல வந்து லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் அந்த மேபிளின் பேபி லிப்ஸ் வச்சு அடுத்தது வந்து நான் குட் வைப்ஸோட க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மான்சூன் சீசன்றனால என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வேணும்ட்டு இப்போ நான் டோனர் போட்டுக்கிறேன் அடுத்தது அது குட் வைப்ஸ் ப்ளஸ்லேருந்து சார்கோல் அண்ட் ஜின்சங் ஃபேஸ் க்ரீம் அது வந்து நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து லக்மேவோட ஒரு ஃபேஸ் ப்ரைமர் ப்ளோ பர்ஃபெக்ட் ப்ரைமர் இந்த ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்டு கிடையாது ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிங்கிஷான ஒரு காஸ்ட் மாதிரி கொடுக்கும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மேட்டிஃபைடு எஃபெக்டும் கொடுக்கும் அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரைமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அடுத்ததாக கன்சீல் பண்ணிக்கிறேன் அஸ் யூஷுவல் செஃபோராவோட கன்சீலர் யூஸ் பண்ணி நான் என்னோட பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாஸ்லாம் போட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஃபெஸ்டிவ் லுக்குன்றனால பேஸ் வந்து நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நான் இன்னொரு கன்சீலர் யூஸ் பண்ணுவேன் வந்து ரொம்ப ஒரு லைட்டான ஷேட் வச்சு நான் ஹைலைட் மட்டும் பண்ணிப்பேன் அதை நான் அடுத்து இதில் காட்டுறேன் ஃபவுண்டேஷன் வந்து இது புதுசாக இப்போ தான் நான் வாங்கினது தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வந்து லாரியாலோட ப்ரோ மேக் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் இதோட கவரேஜும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுத்தது எனக்கு பர்சனலாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது முடிச்சதுக்கப்புறமா பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல மேபி நீங்கள் ஃபேஸும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது நல்லா சூட் ஆகும் அப்படி இல்லைனா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரியாக தான் இருக்கும் உங்கள் ஸ்கின்னு ஃபவுண்டேஷன் வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எஃபெக்டும் கூட கொடுத்துருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு கன்சீலர் இது வந்து என்னோட ஷேடுக்கு ரொம்பவே லைட்டான ஒரு ஷேட் தான் இதை வச்சு நான் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸ்லாம் மட்டும் போட்டுக்கிறேன் எங்கன்னா கண்ணுக்கு கீழே அண்ட் ஐலட்ஸில் நோஸில் அண்ட் ஃபோர் ஹெட்லேயும் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஏரியா வந்து எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அதையும் சேம் வந்து நான் பியூட்டி பிளெண்டர்லேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பேஸ் செட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபேஸு ஸ்கேன் அதாக காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரெஷ் வச்சு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன் பவுடரை ரெண்டு அவ்வளோ பவுடர் தேவைப்படலை அந்த ஃபவுண்டேஷனே வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தது அதனால தான் நான் இன்றைக்கி காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணல லூஸ் பவுடர் வந்து என்னோடய பேக்கிங் பண்ணுற ஏரியாஸில் மட்டும் நான் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப இல்லை அண்டர் ஐஸில் மெயினாக ஃபால் அவுட் எதுவும் இருக்கக்கூடாது ஐ ஷேடோவில் இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் லைட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹெட்லேயும் நோஸ்லேயும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ்க்கு இது வந்து ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ ரேஞ்ச்லேருந்து ஒரு ஐப்ரோ பென்சில் இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஸ்பூலி வச்சு நான் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ தட் அந்த ஐப்ரோ பென்சில் போட்டோஸ் எல்லாம் திட்டு திட்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்ட்டு ப்ரஷ் வச்சு நான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அண்ட் ஐ மேக்கப் ஆயிடலாம் ஐ மேக்கப்புக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் பேலட் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக ப்ரௌன்ஸ் அண்ட் ஷிமரி ஷேட்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி நியூட்ரல் ஷேட்ஸ் தான் இருக்கும் அதுலேருந்து நான் இப்போ காமிச்ச ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோடய க்ரீஸில் நான் போட்டுக்கிறேன் ட்ரான்சிஷன் ஷேடாக இன்றைக்கி வந்து ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு ப்ரௌன் கலர்ஸ் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு நான் நினச்ச கலர் வரலை ஃபர்ஸ்ட் டைம் போட்டதில் அதனால இன்னொரு கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் எடுத்து திருப்பியும் போட்டுக்கிறேன்
இன்னைக்கு ஐ லுக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட் க்ரீஸ் லுக் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிருந்தேன். பட் அது போகிற போக்கில் அது வேறு மாதிரியாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் ஒரு கிளிட்டரி ஐஸ் லுக் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் தென் ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து நான் என்னோடய அவுட்டர் வி ஏரியாவில் மட்டும் போட்டு டார்க்கன் பண்ணிக்கிறேன், அவுட்டர் பார்ட்டில் மட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு லிக்விட் ஐ ஷேடோ, இது வந்து ஷேட் நம்பர் 3 or 4 தெரியல சரியா, நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஷேட் நம்பர். அந்த கிளிட்டர் ஐ ஷேடோவை எடுத்து நான் என்னோடய லிப்ஸில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2/3 பார்ட்டில் மட்டும் போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலாக போட்டு உடனே ட்ரை ஆகிடுச்சு, நான் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனா கொஞ்சம் சீக்கிரமாக அது பண்ணணும், ஏன்னா லிக்விட் ஐ ஷேடோஸ்லாம் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும் போட்ட உடனே. அண்ட் முடிச்சாச்சு ரெண்டு ஐஸும் முடிச்சுட்டு சேம் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ட்ரான்சிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக போட்டுட்டேன் ட்ரான்சிஷனில். அண்ட் நோஸ் கான்டர் பண்ணுறதுக்கு சேம் பேலட்டில் இருக்க ஒரு ப்ரௌன் ஷேட் தான் எடுத்து நான் என்னோட நோஸ் கான்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஜல், இது வந்து ஃபேஸஸோட ஒரு காஜல் பென்சில். இது வந்து செம்மையான ஒரு டார்க்கான காஜல், ஸ்மஜும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் லுக்ஸுக்கெலாம் வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்கும் பார்க்குறதுக்கு. அதை போட்டு முடிச்சாச்சு, அடுத்து ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐலைனர் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி விங் லைனர் மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பிளாக் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து NYB-லேருந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு லிக்விட் ஐலைனர். அடுத்ததாக ப்ளஷ் போயிடலாம். லக்மே அப்சல்யூட்லேருந்து ஒரு ப்ளஷ் டியூவர்ஸ்லேருந்து ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபெஸ்டிவல் லுக்குன்றனால கொஞ்சம் லிபரலாகவே ஹைலைட்டர் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா அந்த க்ளோயி லுக் கிடைக்கணுட்டு. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து நான் ஒரு நியூட் லிப்ஸ் போகலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் க்ளே க்ரஷ் யூஸ் பண்ணேன், அது வந்து சரியாக வரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பர்பிள்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், அந்த ஆக்சுவலாக பர்பிள் பிராண்ட்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக், அதோட ஷேடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் மாவிஷ் டென்ட் இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக், மாவிஷ் பிங்க்குன்னு சொல்லலாம், அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் லுக் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் ஃபேஸை மேக்கப் செட் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கெனடாவோட ஆல் டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். அந்த லுக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.